இங்கே பாப்பநாட்டில் மதுரை ஜீவா சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கஸ் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு, அங்கே போய் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒட்டகம், குதிரை, ஆடு, நாய் இதெல்லாம் வச்சு சர்க்கஸ் காமிக்கிறாங்க. ப்ளஸ் வந்துட்டு ஒரு நாலஞ்சு கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. ஒரு குட்டி பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு, அவள் நல்லா ஒரு சர்க்கஸ் ஒரு ஜிம்னாஸ்டிக்லாம் நல்லா செய்கிறா. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா இருக்குது. பசங்க ஒரு நாலஞ்சு பசங்க வந்து நல்லா சர்க்கஸ் செஞ்சிட்ருக்காங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அங்கே போனால் ஒட்டகம், குதிரையெல்லாம் நம்ம போயிட்டு எங்கேயாவது தேடி போய் குழந்தைங்களுக்கு காமிக்க முடியாது. அதனால் இங்கே பக்கத்தில் இருக்குது, வந்திருக்கு, அதை சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். என் பசங்க அந்த ஒட்டகம், குதிரையெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி. என் பையனுக்கு குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு குதிரை, அந்த ஒயிட் கலர் குதிரைன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஊட்டி போன போது கூட அந்த ஒயிட் கலர் குதிரையில் தான் சவாரி செஞ்சான். அதனால் ரொம்ப ரொம்ப அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த குதிரை. ஒயிட் கலர் குதிரை வாங்கி கொடுத்தா தான் நான் வீட்டுக்கே வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணிட்டான். நல்லா இருந்துச்சு பார்க்க. நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நமக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா தான் வாங்குறாங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட்டு. 5 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா டிக்கெட் கிடையாது அவங்களுக்கு. 5 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் 50 ரூபா டிக்கெட்டு. அது நம்ம என்ன பைசா கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 50 ரூபாய்க்கு நம்ம எதிர்பார்த்து போகிறத விட பெட்டராக தான் இருக்குது. உள்ளர நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கோமாளியெல்லாம் வச்சு ரொம்ப நல்லா ஜாலியாக குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க. பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்குது. நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரையாவது பக்கத்தில் பாப்பநாடு சரௌண்டிங்கில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து பார்க்கலாம். இது எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட் ஒரு